ஓம் சாந்தி. 11/9/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது, வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே இந்த சரீரம் என்கிற ஆடையை மறந்து கொண்டே செல்லுங்கள். தன்னை அசரீரி ஆத்மா என்று உணருங்கள். கேள்வி: எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு சங்கமத்தில்தான் நடக்கிறது, மற்ற யுகங்களில் நடப்பதில்லை? பதில்: விவாகரத்து, அதாவது கையை விட்டுவிட்டு செல்கின்ற விளையாட்டு. ராமர் ராவணனிடமிருந்து விவாகரத்து செய்விக்கிறார். ராவணன் பிறகு ராமரை விட்டு விலகி விவாகரத்து செய்யுமாறு செய்கிறான். இது மிக அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது. பாபாவை மறப்பதினால் மாயாவின் குண்டு விழுகிறது. எனவே குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். நினைவு செய்வதற்கு நன்றாக முயற்சி செய்யுங்கள். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபா அறிவுரை தருகிறார். முரளியின் பாடல்: யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது மழை பொழிகிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் பாடலை கேட்டீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் வரிசை கிரமம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதை கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். கூட கூடவே உண்மையான சத்சங்கமாகவும் இருக்கிறது. அதாவது ஒரு காலேஜ்லேயும் சரி, சத்சங்கத்திலையும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரார். காலேஜில் எப்படி வரிசை கிரமமாக இருப்பாங்க, வரிசை கிரமமாக தான் மார்க் வந்து கிடைக்கிது. எவ்வளோ படிக்கிறாங்களோ, எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ, படித்தது எவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுடைய அடிப்படையில் வரிசை கிரமம் ஏற்படுது. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்றார். சத்தியமானவர் என்று ஒருவருக்கு தான் சொல்லப்படுகிறது. அவர் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். இந்த நேரம் நீங்கள், நாங்கள் சத்தியமான சத்சங்கத்தில் இருக்கிறோம் என்று உண்மையை சொல்கிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள்தான் அந்த சத்தியமானவர் என்று சொல்லக்கூடிய ஞான கடலின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். யார் தலைவனோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழிகிறது. தலைவன் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது. குழந்தைகளின் முன்பு தலைவரின் ஞான மழை பொழிகிறது. குழந்தைகளாகிய நீங்கள், உண்மையில் ஞானக்கடல் பதித்த பாவனர் இப்போது நம்முடைய எதிரில் அமர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நாம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக அல்லது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். மலராக மாறிவிட்டால் பிறகு இந்த சரீரம் இருக்காது. மொட்டும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டே போகிறது, சட்டென்று மலர்ந்து விடுவதில்லை. மலர்ந்து மலர்ந்து பிறகு முழுமையான மலராக மாறிவிடுகிறது. இப்போது யாருமே முழுமையான மலராக ஆகவில்லை. அதுவோ கர்மாதீத்த நிலை. அதாவது வரிசை கிரமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பாபா. ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இப்போ மலர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. முள்ளிலிருந்து மொட்டாக மாறியிருக்கீங்க, மொட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மலருவீங்க. முழுமையாக மலர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்க மாட்டீங்க. அந்த நிலைக்கு தான் கர்மாதீத்த நிலை அப்படின்னு சொல்வோம். ஆகையில் இப்போ முயற்சி செய்துட்டுருக்கீங்க அப்படின்றார். ஆத்ம அபிமானியாக கடைசியில்தான் ஆகிறீர்கள். அப்படின்னா இப்போ ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை நிரந்தரமாக கடைசியில தான் அடைவீங்க. இப்போ அப்பப்போ ஆத்மாபிமானியாக இருப்பீங்க, அப்பப்போ தேக அபிமானத்துல வந்துருவீங்க. ஆகையில கடைசியில அப்படி இருக்காதுன்னு சொல்றார். இப்போது அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிவ்பாபாவோ பாரலோகீக தந்தை. இவர்கள் இருவரும் சங்கம யுகத்தின் அலௌகீக தாய் தந்தை ஆகிறார்கள்.
சிலர் முள்ளாகவும் இருக்கிறார்கள், சிலர் மொட்டாகவும் இருக்கிறார்கள். மொட்டு மலர்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் அனைவரும் மொட்டுகளாக இருக்கிறீர்கள், மலர்களாக ஆகப் போகிறவர்கள். சிலர் நன்றாக மலர்ந்திருக்கிறார்கள், சிலர் பாதி மலர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அவசியம் முழுமையாக மலர்ந்து விடுவார்கள். தோட்டம் அல்லவா? தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்கும். எல்லா செடிகள்லேயும் ஒரே நேரத்தில் அந்த மொட்டு மலராது, வரிசை கிரமமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு செடியில் மலரும், நாளைக்கு இன்னொரு செடியில் மலரும், சின்ன மொட்டு பெரிய மொட்டாகும். அதுபோல் இங்கேயும் வரிசை கிரமமாக இருக்குன்னு சொல்ல வரார். சிவ்பாபா வந்து இந்த உலகத்தின் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தியாகம் செய்விக்கிறார். என்னுடையவர்களாக ஆகி என்னையே நினைவு செய்யுங்கள், அஷரீரி ஆகிவிடுங்கள் என்கிறார். பாபாவை மறந்தீர்கள் என்றால் மாயாவின் குண்டு பாய்ந்துவிடும். நினைவு செய்வதற்கு நன்றாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் மாயா கூட மிகவும் சக்தி வாய்ந்தது. பாபாவிடம் இருந்து விடுவித்து விடுகிறது. ஆனால் தந்தையின் கையை விட்டுவிடக்கூடாது. அரைக்கல்பமாக நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். முழுமையான பக்தர்கள் நீங்கள்தானே? பக்தியையும் நீங்கள்தானே ஆரம்பிக்கிறீர்கள்? ஆக தந்தை வந்து மாயாவிடமிருந்து விடுவிக்கிறார், மாயாவை தியாகம் செய்ய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த சரீரம் என்கிற ஆடையை மறந்துவிடுங்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். சில நேரம் குழந்தைகள், பாபா நாங்கள் எப்போது சொர்க்கம் அல்லது சுகதாமத்திற்கு செல்வோம் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா, இந்த வாழ்க்கையோ மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி மிக பெரிய சேவை செய்கிறீர்கள். பாண்டவர்களாகிய நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். எனவே அப்படி கேட்கக்கூடாது என்று பாபா கூறுகிறார். அதாவது சங்கம யுகத்தினுடைய இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. சொர்க்கம் எப்போ வரணுமோ அப்போ வரும், சுகதாமத்திற்கு எப்போ போகணுமோ அப்போ போக போறீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சேவை செய்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க. நீங்கள் தான் பாண்டவர்கள். நீங்கள் தான் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள், அந்த பரமாத்மாவின் வழிப்படி நடக்கக்கூடியவர்கள். பரமாத்மா இப்போ உங்கள் கூடவே இருக்கிறார். அப்படி இருக்கும் போது எப்போ சொர்க்கத்துக்கு போவோன்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்றார். அதற்கு குழந்தைகள், பாபா நாங்கள் உங்களுடையவர்கள். இவ்வளவு காலம் நாங்கள் மாயாவின் வழிப்படி நடந்து வந்தோம். இப்போது உங்கள் வழிப்படி நடப்போம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மாயா ஒன்றும் வாயினால் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்வதில்லை. செயல்களை அதுபோல் செய்கிறார்கள். இங்கேயோ தந்தை அமர்ந்து வாயினால் சொல்லி புரிய வைக்கிறார். அதாவது தந்தையின் வழிப்படி மாயாவின் வழிப்படி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, மாயா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு வாயினால் சொல்கிறதில்ல. ஆக்டிவிட்டீஸே அப்படி இருக்கும், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் பாபாவின் வழிப்படி நடக்கணும் அப்படின்னா, பாபா அமர்ந்து வாயினால் சொல்லி இப்படி இருங்க இப்படி இருங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறார் அப்படின்றார். உங்களுக்கு இப்போது ஞான அமிர்தம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்திலோ வெறும் அப்படியே பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு நடைமுறையில் ஞான அமிர்தம் கிடைக்கிறது. மற்றபடி குளங்கள் ஏரிகள் நிறையவே இருக்கிறது. மானசரோவர் ஏரி கூட இருக்கிறதல்லவா? இதுவோ ஞான அமிர்தத்தின் ஏரி. இதற்கு ஞான மானசரோவர் ஏரி என்றும் சொல்லப்படுகிறது. ஞான கடலும் இருக்கிறார். சிலர் நதியாக இருக்கிறார்கள், சிலர் கால்வாயாக இருக்கிறார்கள், சிலர் குளமாகவும் இருக்கிறார்கள். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். நீங்கள் நடைமுறையில் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வரிசை கிரமமாக முயற்சி கேற்றாற்போல் உண்மையிலும் உண்மையான வியாசர் ஆக வேண்டும்.
உண்மையான கீதையை சொல்ல வேண்டும். நீங்கள் புத்தகங்கள் எதையும் எடுக்க வேண்டியதில்லை. நீங்களோ யோகி மற்றும் ஞானியாக இருக்கிறீர்கள். அதாவது கீதையை படிக்கிறாங்க, படித்து சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க முன்னாடி அந்த கீதையினுடைய புத்தகம் இருக்கும், பகவத்கீதை புத்தகம் இருக்கும், அதை பார்த்து இந்த சாப்டர் அந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி படித்து அதுக்கப்புறம் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கையில் புக்கை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கீதையினுடைய ஞானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யோகி வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் ஞானியாக இருக்கிறீங்க, ஆகையில் பார்த்து படித்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றார். அனுபவ ஞானம் இல்லையா? ஆகையில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய முயற்சியை கேட்டார் போல வியாசர் ஆகணும் அப்படின்றார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் ஞான நடனம் ஆடுகிறீர்கள். எனவேதான் உண்மையானவர்கள் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முரளி கேட்க கேட்க ஆத்மா டான்ஸ் ஆடுது இல்லையா? அந்த உண்மையான விஷயங்களை கேட்கும் போது ஆத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால்தான் உண்மையானவர்கள் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இங்கே ஞான டான்ஸ் ஆடினாதான் சத்தியுகத்தில் நீங்கள் அங்கே போய் ராஸ் ஆட முடியும் அப்படின்றார். தெய்வீக பார்வை கொடுக்கக்கூடிய தந்தை சுயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய குழந்தைகள் காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எனவே மனிதர்கள் இது ஏதோ மாயா மந்திரம், மாயா ஜாலம் என்று நினைக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஞானம் வந்து தெளிவாக இல்லை. யார் வந்தாலும் அவங்க காட்சிகள் பார்ப்பாங்க, டிரான்ஸுக்கு போவாங்க. ஆகையில் மனிதர்கள் என்ன நினச்சாங்கன்னா அவங்க அங்கே போனால் என்னவோ பண்ணிடுவாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க, அதுக்கு அப்படியே அவங்க டிரான்ஸில் போயிடுவாங்க, ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, என்னவோ மேஜிக் பண்ணுறாங்க, மாய மந்திரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க அப்படி இது மாய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இது விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் இது ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை, இதற்கு மார்க் எதுவும் இல்லை. உலகத்தில் கூட விளையாடி குதிப்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் மார்க்ஸ் கிடையாது. இங்கும் கூட யார் இந்த விளையாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தின் மார்க்ஸ் கிடைக்காது. அதாவது டிரான்ஸ்ல யார் போறாங்களோ, காட்சிகள் பார்க்குறாங்களோ, அது ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லைன்றார் பாபா. அது ஒரு விளையாட்டு அவ்வளோதான். எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எக்ஸாமோ அல்லது மார்க்ஸோ இல்லையோ, அதுபோல் இந்த டிரான்ஸுக்கோ இந்த காட்சிகளுக்கோ எந்த மார்க்கும் கிடைக்காது, ஞானத்துக்கு தான் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றார். எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தாங்க, நல்லா விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கிடைக்கும். ஆனால் டிரான்ஸில் போகிறவங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார் பாபா. ஞானத்துக்கு தான் மார்க்ஸ் இருக்குது, காட்சிகள் பார்க்கறதுக்கு டிரான்ஸுக்கெல்லாம் எந்த மார்க்கும் இல்லை அப்படின்றார். அது வியக்த விளையாட்டு, இது அவ்வியக்த விளையாட்டு, அவ்வளவுதான். உங்களுக்காகவே இந்த உலகத்தை நீங்கள் சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். யார் உருவாக்குவார்களோ அவர்கள்தான் பிறகு ராஜ்யம் செய்வார்கள். பரம்பிதா பரமாத்மா புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக இருக்கிறார். மனிதர்களிடம் புத்தி இருக்கிறது, ஆனால் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. கல் புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். இப்போது பாபா மீண்டும் உங்களை தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார், ஆத்மாவை ஆக்குகிறார். புத்தி ஆத்மாவில்தான் இருக்கிறதல்லவா? மனிதர்கள் உனக்கு கல் புத்தி, உனக்கு எருமை புத்தி என்று சொல்கிறார்கள் அல்லவா? இங்கும் கூட அதுபோல் இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை, ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. இப்போது நீங்கள் ஆஸ்தி அடைவதற்காக தந்தையின் முன்பு அமர்ந்து ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையான ராஜ்யம் மற்றும் தூய்மையற்ற ராஜ்யம், இந்த டிராமாவையும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், தினமும் ஞான அமிர்தத்தின் மானசரோவர் ஏரியில் குளித்து ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்க வேண்டும். மாயாவின் வழியை விட்டுவிட்டு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இது விலை மதிப்புமிக்க சங்கம நேரம். இந்த நேரத்தில் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்ய வேண்டும். உண்மையான வியாசராகி உண்மையான கீதையை கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ரூப் பசந்தாக ஆக வேண்டும். வரதானம், அநேக விதமான நெருப்பில் இருந்து பாதுகாப்பாக இருந்து அனைவரையும் காப்பாற்றக்கூடிய உண்மையான இரக்க மனமுடையவர் ஆகங்கள். இன்றைய மானிடர்கள் அநேக விதமான நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான துக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகள் என்று விதவிதமான அடி ஆத்மாக்களுக்கு என்ன விழுகிறதோ அந்த நெருப்பு உயிரோடு எரிகின்ற அனுபவம் செய்விக்கிறது. ஆனால் நீங்கள் அதுபோன்ற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் குளிர்ச்சியான கடல் கரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். அத்தீந்திரிய சுகம் மற்றும் அமைதியின் பிராப்தியில் மூழ்கி இருக்கிறீர்கள். எனவே இரக்கமனமுடையவராகி மற்ற ஆத்மாக்களையும் அநேக விதமான தீயிலிருந்து காப்பாற்றுங்கள். ஒவ்வொரு தெருவிலும் ஞானம் கொடுக்கும் இடத்தை உருவாக்கி அனைவரையும் சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுங்கள். ஸ்லோகன், யாருக்கு ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அஷரீரி ஆகுவது சகஜமாக இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியத்த சமிகை, உங்களுடைய ஒவ்வொரு நொடியையும் உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு நொடியும் சேவையில் பிஸியாக இருந்தால் உங்களுக்கு நேரமே இருக்காது. அப்போது மாயாவிற்கு உங்களிடம் வருவதற்கு நேரம் இருக்காது. பிரச்சனைகள் தீர்வு ரூபமாக மாறிவிடும். சமாதான ஸ்வரூபமான உயர்ந்த ஆத்மாக்களிடம் பிரச்சனைகள் வருவதற்கான தைரியம் வைக்க முடியாது. ஆகையில பாபா சேவையில பிஸியா இறங்குன்றார். உலக நன்மைக்கான விஷயத்துல பிஸியா இறங்க, அப்போ உங்களுக்கு நேரமே இருக்காது. அப்போ மாயாவிற்கு கூட உங்களிடம் வருவதற்கு நேரமே இருக்காது. பிரச்சனைகளும் வராது, வருவதற்கான தைரியமும் இருக்காது. ஏன்னா நீங்க சமாதான ஸ்வரூபமாக இருப்பீங்க. ஓம் சாந்தி. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.
மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன் இறுதியில் இன்று உனை கண்டேன் கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் பரமாய் வாங்கினேன் தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய் தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய் அமிர்த வேளையில் அலங்கரித்தாய் அனுதினமும் எனை நீ வளர்த்தாய் ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன் தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே மனதில் சுமக்கிறே உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறே உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானே அகமும் புறமும் ஆனந்த மழையே புலன்கள்ளைந்தும் உந்தன் வழியே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே தினம்
தீனம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.